ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் தெளிவாக இருக்க வேண்டும். இரண்டு திராவிட கட்சிகளையும் ஒழித்து கட்ட வேண்டும். தெளிவாக இருக்க வேண்டும். நம்ம சிந்தனையில எந்த விதமான தேக்கம் இருக்கக்கூடாது. தெளிவாக இருக்க வேண்டும். தெளிவாக இருக்க வேண்டும். இரண்டு பேரும் ஒழிச்சட்டம். இரண்டு பேரும் நமக்கு பரமகிரிகள். நாம் எல்லோரும் துடித்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் 2026 தவிர வேறு ஒரு வாய்ப்பு இல்லை என்பது நம் எல்லோருடைய கருத்து. காலம் தெரிந்திருக்க நான் யோசித்து, ஆழமாக யோசித்து, நிதானித்து, நன்றாக சிந்தனை செய்து, பாரதிய ஜனதா கட்சியுடைய எந்த ஒரு தொண்டனுக்கும் மனம் புண்படக்கூடாது என்பதை நன்றாக உணர்ந்து இந்த வார்த்தையை நான் பதிவு செய்கின்றேன். எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் தமிழகத்தில் உறவு இருக்காது. இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தேசிய கட்சி எப்படியெல்லாம் முடிவெடுப்பாங்க? ஒரு தேசிய கட்சி எப்படியெல்லாம் முடிவெடுக்காது? ஒரு தேசிய கட்சி எப்பொழுதும் தொண்டனுடைய உணர்வுக்கு மதிப்பளித்தான் தேசிய கட்சி உணர்வு முடிவெடுக்கும். அதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய கட்சி என்கின்ற பெயருக்கே ஒரு கெட்ட பெயரை வாங்கி கொடுத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் வித்தியாசம். காங்கிரஸ் கட்சியிலே இந்த தலைவர்கள் கிடையாது, அடிமைகள் இருக்கின்றார்கள். அவரெல்லாம் அடிமைகள், அடிமைகள். இந்த தலைவர்கள் கிடையாது, அடிமைகள். அவர் 1971 இந்திரா காந்தி அவர்கள் கூட்டணியில் ஆரம்பித்து காங்கிரஸ் கட்சி என்கின்ற கட்சி தமிழகத்தில் காணாமல் போயிடுச்சு. அடிமைகளாக இருந்து கொண்டு அவர்கள் காங்கிரஸ் கட்சி நம்மை பார்த்து கேள்வி கொண்டிருக்கின்றார். ஆனால் நீங்கள் தைரியமாக களத்திலே உங்களுடைய அரசியலை நீங்கள் செய்ய வேண்டும். எந்த விதமான சமரசமும் நம்ம களத்தில் இருக்கக்கூடாது. காரணம், உயிரை கொடுத்து நின்று கொண்டிருக்கின்றோம். இல்லை, இந்த தீய சக்தியோட அந்த தீய சக்தி, கொஞ்சம் தீய சக்தி, அந்த தீய சக்தியோட கூட்டணி வச்சு இந்த சீய சக்தி தள்ளி விட்டுட்டு அவங்கள கொண்டு வாங்க.